रुद्राक्षगंगण लसत्करदण्डयुग्म बालांत्रालत्लुदब समस्तिद तिरिभुंडर नमः शिवाय नमो नमः नमः पार्वती पदये हर हर महादेव तेन्नाडुडैय शिवमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्रि वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னா மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாஸ்து, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வாஸ்துனுடைய பேசிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சது. அடுத்தது இந்த பேசிக்கில் படித்தவங்க அப்படியே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்மீடியட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை படிச்சுட்டுருக்காங்க. ஒவ்வொரு சனி ஞாயிறு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மாணவர்களும், அதாவது ப்ராக்டிக்கல் விசிட்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம வாஸ்து பார்க்க போகும்போது கூட வராங்க, நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. சரி, வரக்கூடிய 26ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு பார்த்துட்டீங்க சண்டி ஹோமம். இச்சா கிரியா ஞானாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை, அந்த அம்பாளுக்கு உண்டான அற்புதமான யாகம் நம்ம வந்து பண்ணுறோம். அதில் நானும் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, நானும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, தாராளமாக உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை நீங்கள் சங்கல்பத்துக்காக கொடுக்கலாம். 7397394829 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அற்புதமாக இந்த சண்டி யாகம் 8 பிராமணாக்களை கொண்டு, அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்கு 3 விதமான கலசங்கள் வச்சு, அதுக்கப்புறம் 2-2.5 மணி நேரம் நடக்கக்கூடிய அற்புதமான யாகம், இந்த தேவி மகாத்மீகம்னு சொல்லக்கூடிய மகாமந்திரத்தை பாராயணம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு யாகமாக மகா சண்டி ஹோமம் நம்ம பண்ணுறோம். இதில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் குடும்ப சேமத்துக்காக. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி, அதாவது வீட்டில் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து பயங்கள் நிறையா இருந்துருக்கு. நான் தெற்கு பார்த்து வீடு கட்டிட்டேன், நான் மேற்கு பார்த்து வீடு கட்டிட்டேன், நான் என்ன பண்ணுறது, ஒரு விதமான கலக்கங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே ஆன்மீக தகவலில் சொன்னேன் இந்த பைரவர் படம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பிளாக் ட்ரீ வச்சுக்கிறது, இன்னொன்று பார்த்துட்டேன்னா திரிசூலம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த திரிசூலம் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா அம்பாள் இச்சா கிரியா ஞானாஸ்வரூபிணியோடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆக திரிசூலம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். வீட்டு முன்னாடி மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது, அல்லது வீட்டுக்கு மேலே மாட்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில விஷயத்தை பார்த்தோம். நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில், கோவையில் இருக்கக்கூடிய, அதாவது புளியகுளம்னு சொல்லக்கூடிய இடத்துல பெரிய ஆசியாலேயே பெரிய விநாயகர், அந்த பிள்ளையார் பிரம்மாண்டமாக அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த பிள்ளையாருடைய பேர் முந்தி விநாயகர்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக அங்கே சிவாச்சாரியர் சிறப்பாக, என்னுடைய அற்புத நண்பர், ரொம்ப அழகாக அங்கே பூஜை பண்ணி அந்த சுவாமிக்கு அலங்கரணம் பண்ணி அபிஷேகம் பண்ணி, நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் போய் பார்க்கணும். ஆசியாலேயே பெரிய விநாயகர் அந்த விநாயகர், அப்பேற்பட்ட அந்த விநாயக பெருமானுக்கு ஹோமம் பண்ணி சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு முறை உங்களுக்கு சமயம் கிடச்சா நீங்கள் தாராளமாக அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் முந்தி விநாயகர். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க, அதாவது பிரயாக்ராஜாவில் இருக்கக்கூடிய, அலகாபாத்தில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமம், அந்த திரிவேணி சங்கமத்தில் என்னென்ன நதி கலக்கிறது, அதனுடைய பெயர்கள், திரிவேணினா 3 நதி இல்லையா, அந்த திரிவேணி சங்கமத்தில் எந்தெந்த நதி, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 24/2021 ஸ்ரீபிலவ வருஷம், சித்திரை மாதம் 7ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை, இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம், இன்றைய திதி அஷ்டமி, மாலை 8:09 வரை பின்பு நவமி, இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம்,
தனுராசி நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த நேரத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, மேன்மை உண்டு. நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் ஒன்று மனசில் நினைச்சிருப்பீங்க. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். என்னடா அப்படா நாள் இப்படியே போயின்னு இருக்கே, ஒரு மாற்றமே இல்லையே லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு நினைப்பெல்லாம் மனசில் தோணும். ஆனால் எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்து பண்ணுவீங்க. மனதில் ஒரு திருப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் இருந்துருக்கும், பயமும் இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னா திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டுருக்கிற வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. சில விஷயங்களில் மற்றவா இரிட்டேஷன் பண்ணுவோம், அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் மாறுதல்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இன் 6 நிறம்வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ஒரு பக்கம் லாபம், ஒரு பக்கம் நஷ்டம், ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம எந்த ஒரு காரண காரியத்துக்காகவும் பார்த்துட்டோம்னா சில விஷயம் செலவாக இருந்தால் அதில் பெரிய தப்பு கிடையாது. அதாவது ஃபீஸுக்காக கட்டுறோம், புஸ்தகத்துக்காக கட்டுறோம், அதே மாதிரி நம்ம லோன் அடைக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம், தப்பே கிடையாது. என்னென்னா அந்த காசு வந்ததேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க. அது கூட இல்லாதவா எத்தனையோ பேர் இருந்துருப்பா. நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கிறது கூட இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாண அலைச்சல்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. பூர்வீக சொத்து சம்மந்தமான இருந்த இழுபறிகள்லாம் போயிடும். தூரத்திலிருந்து நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சில முக்கியமான நபர்கள், அதாவது வெளிநாட்டில் இருக்கா, வெளியூரில் இருக்கா, அங்கேருந்து நல்ல செய்திகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கரா வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை நம்ம அப்புறம் பார்த்துப்போம்னு தள்ளி போடவே கூடாது. என்ன அப்படின்னா, இன்றே செய், நன்றே செய், இப்பொழுதே செய்யணும்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள் கூட நம்ம தள்ளி போடும்போது தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் இப்பொழுதே நல்ல காரியங்களை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுக்கு என்ன வேலை, நம்மளுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன, படிக்கக்கூடிய வயசில் படிக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் வேலை இருக்கக்கூடிய வயசில் வேலைக்கு போகணும். திருமணம் அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவாகவே பேசப்படாது. திருமணம் என்ற விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய நகர்வுகள் இருந்ததுன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண சம்பந்தமான தடைகள் ஏற்பட்டவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே சமயத்தில் ரொம்ப நாளாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேர்களே, சில நேரங்களில் யதார்த்த பயங்கள் இருக்கும். என்ன பண்ணுறது தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நாலு கஸ்டமர் வந்தால் தான் அதன் மூலமாக அந்த பிஸ்னஸ் பெருகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடியது. ஏதோ ஒரு காரியம் நல்லபடியாக நடந்ததுன்னா போதும், சக்ஸஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா சரி, ஃபினான்ஷியலில் இருந்துருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் சிஇஓ டைரக்டராக இருந்துருக்கவா, ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருந்துருக்கோ, இந்த இடத்துலேருந்து நான் வேறு இடத்துக்கு மாறணும், ஏதாவது வாய்ப்பு இருக்கா இருந்தாலும் பயம் இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தவாளுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். இன்னொருத்தர் மூலமாக ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஆனாலும் குழப்பம் இருக்கும்போது நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இஷ்டதெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி நேர்களே, சுகமான நாள், நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல காரியம்னா தாராளமாக இறங்கி பண்ணலாம். நண்பர்கள் மூலமான சில லாபங்கள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில ரெஃபரன்ஸ் மூலமாக சில காரியங்களை நடத்தி முடிச்சிருவீங்க. புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிருப்பீங்க. கேட்ரிங் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமாக, வாகன சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, சோஷியல் மீடியாவில் யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா வெப்சைட் கிரியேட்டராக இருந்துட்டுருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நினப்பட வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேர்களே, ஒவ்வொரு காரியத்தில் பயந்துன்னு இருந்தால் எதுவுமே நடக்காது. துணிந்து சில காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய ரொம்ப
கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்துருந்தவாளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ரொம்ப நாளாக சொந்த பந்தங்கள் பார்க்கவே இல்லையே, நம்ம பேசவே இல்லையேன்னு தெரிஞ்சவா நம்ம வீடு நோக்கி வருவா, இல்லை நம்ம அவங்களிடத்தை நோக்கி போவோம். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற நல்ல விஷயத்தை நோக்கி பேசுவீங்க. பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில தடைகள் ஏற்பட்ட சில காரியங்கள் கூட நல்லபடியாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி நேயர்களே, ஆர்வத்தோடு பல காரியத்தை எடுத்து பண்ணுவில். இந்த காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். சார் பணம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது, நான் என்ன நினச்சாலும் அது நடக்கிறது இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு நிச்சயமாக அந்த காரியங்கள் நடக்கும். விடாத உழைப்பு நிச்சயம் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய ஒரு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, புதிய பிஸ்னஸ் ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், ஃபுட்டு சம்மந்தமாக கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். புதிய வீடு கட்டுறது போன்ற விஷயத்துக்காக வாஸ்து பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் நடக்கும். துளாராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, முயற்சி இருந்ததுன்னா நிச்சயம் பலன் கிடைக்கும். அது விடாமுயற்சி இருந்ததுன்னா நிச்சயமான பலன் கிடைச்சே தீரும். அது உங்ககிட்ட உங்கள் காரியங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் என்ன, ஃபினான்ஷியலாக தான் கொஞ்சம் பற்றாக்குறை அப்பப்போ இருந்துருக்கும். சில விஷயத்தை நோக்கி நம்மளுடைய நகர்வுகள்லாம் கொஞ்சம் பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற ஒரு எண்ணம். பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கோம், ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கோம், டிவி ஆங்கர்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் சினிமா கலைஞர்களாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இசைக்கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நாட்டிய கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். நான் பண்ணிட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன், புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கைகூடும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் 4 பேர் நல்லது சொல்லுவாள், சில 2 பேர் பார்த்துட்டேன்னா எதிர்மறையாக பேசுவோம். எதிர்மறையாக பேசுகிறவா கூட இருக்கவே வேண்டாம், நல்லது பேசுகிறவாவுடைய விஷயத்தை கேளுங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேர வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்துட்டோம், அதாவது பதவி பேர் புகழ் அந்தஸ்து வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பணிவு இருந்ததுன்னா அதை விட செல்வம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாள். அப்போ பணிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது உண்டு. ரொம்ப ஒரு காரியத்தை நோக்கி அதோடைய மூல விஷயத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுட்டோம்னா தைரியமாக அந்த காரியத்தில் இறங்கலாம். அப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள்லாம் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் இந்த தினத்தில் நிறையா இருந்துருக்கும். நடந்தது நடந்துருக்கிறது, எதிர்கால வாழ்க்கையை பற்றி அப்பப்போ கவலைகள் யதார்த்தமாக இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 20 நேரம் பிரயாணம் வேண்டாம், வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கணும், அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிக்கணும், நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தனுராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் கோயில் வழிபாடு, சுவாமி வழிபாடு, அதே சமயத்தில் நாம சங்கீர்த்தன் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு. நவகிரகத்தில் சனீஸ்வர வழிபாடு, செவ்வாய் வழிபாடு விசேஷமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா, பொருளாதாரம் இல்லைன்னா எதுவுமே நம்ம வந்து சர்வைவல் பண்ண முடியும். அதாவது சம்பாதிச்சு வச்சுக்கணும், சம்பாதிச்ச சேர்த்து வச்சுக்கணும், சம்பாதிச்சதை எப்படி ரெட்டிப்பாகிறதுங்கிற முயற்சி எடுக்கணும். இவள் நம்பி இதை கொடுக்கலாமா வேண்டாமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கா, ஒய்ஃப் வேண்டாங்கிற ஹஸ்பண்ட் சரிங்களா, இல்லை ஹஸ்பண்ட் வேண்டாங்கிற ஒய்ஃப் சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியல் வந்துடுதுனாலே 100க்கு 100 முறை யோசிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு இவள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறத அறவே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணம், ஆலய பிரயாணங்கள்லாம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள், கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா கற்றுக்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் அதீதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். கூட்டு தொழில் நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆராய்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நகர்வீங்க, நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றியும் மன திருப்தியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைற்று காப்பாற்றுவார். கும்பராசி என்பர்களே, பக்திமயமான தினம், நிறையா விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்து வேலைவாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது 100க்கு 100 முறை கவனிச்சுக்கணும். இடமாற்றம் பண்ணுறது தப்பு கிடையாது, இதை விட அங்கே சம்பாத்தியம் அதிகமாக இருந்திருக்கா, நிரந்தரமான வேலை இருந்துருக்கா, நம்ம போகிறோமே நம்மளுக்கு சாத்தியமாக இருந்துருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி உங்களுடைய நகர்வுகள் இருந்தால் நிச்சயம்
வெற்றி பெறறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஐடில வர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபினான்ஷியல்ல இருந்துட்டு இருக்கோம், அக்கவுண்டன்ட் ஆடிட்டரா இருந்துட்டு இருக்கவங்க, அட்வகேட்டா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். காலை வேலைகளில் சில தடங்களும் மத்தியான வேலைகளில் சில சாதகமான விஷயங்களும் நடக்கும். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது, வேகத்தை குறைச்சு கொள்வது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என்ன ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. மீனராசி என்பர்களே, சில விஷயத்தில் யதார்த்தமான கோபங்கள் மனசில் இருந்துருக்கும். ஒரு காரியம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மற்றவா நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இரிட்டேஷன் நம்மளுக்குள்ளே இருந்துருக்கும். சரியாக தூங்கலைன்னா இருந்திருக்கும், சரியாக சாப்பிடலைன்னா இருந்துருக்கும், தலைவலிச்சுருந்தா இருந்துருக்கும், காலையில் எந்திரிக்கும் போது டிஸ்டர்பன்ஸான மைண்ட் இருந்தால் இருந்துருக்கும். காலை வேலைகள் தான் இது. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். சில நேரத்தை சில பேர் கடைப்பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை யதார்த்தமாக பேசிட்டா, தப்பாக பேசிட்டா, உங்களுக்கு சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருப்பீங்க. அதெல்லாம் கடந்து வாங்க. நிச்சயம் ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் பொறுத்த ஒரு பூமி ஆழ்வாருங்க மாதிரி ஒரு சில விஷயத்தை யதார்த்தமாக பொறுத்துக்கோங்க. நிச்சயம் நல்லது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இது தாந்திரிக பிராயசித்தம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உமா மகேஸ்வர பூஜை, அதாவது கல்யாணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய உமா மகேஸ்வர பூஜை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உமா மகேஸ்வர பூஜைக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. பார்வதி பரமே சோமாஸ்கந்தர் படம் இருக்கு இல்லையா, அதாவது சிவ பார்வதி முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் இருக்கக்கூடிய இந்த படத்தை நீங்கள் ஆற்றுல வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், டெய்லி மல்லி புஷ்பம் சாமிக்கு மாட்டுங்க, கொஞ்சமாக இந்த விருக்ஷிப்பூன்னு சொல்லுவாங்க. விருக்ஷிப்பூனா இந்த தேன் இருக்கக்கூடிய பூ, அந்த பூவை நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த விருக்ஷிப்பூவை ஒரு லேசாக ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் கலக்கி வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் நீங்களாகவே அரைச்சி, அந்த மஞ்சளாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், பொடியாக இருந்ததுன்னா பன்னீர் கலக்கி அந்த மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மஞ்சளை தொட்டு, அந்த விருக்ஷிப்பூ எடுத்து மஞ்சளை தொட்டு அந்த சுவாமிக்கு நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ணோம். ஓம் உமா மகேஸ்வராய நமஹ, ஓம் உமா மகேஸ்வர. அப்படி இல்லை அப்படின்னா, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதேன்னு சொல்லி சுவாமிக்கு அந்த ஒவ்வொரு புஷ்பத்தையாக மஞ்சளை தொட்டு இப்படி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இப்படி 108 நாள் தொடர்ந்து உங்கள் ஆற்றுல பண்ணும்போது தடைபெற்ற கல்யாணம் திருப்பி நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இந்த ரெண்டு விஷயத்துக்கு உமாமகேஸ்வர பூஜை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். நைவேத்தியம் பார்த்துட்டுன்னா பால், அதுக்கப்புறம் பழ நைவேத்தியம் பண்ணும், அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அல்லது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ டெய்லி நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே பண்ணோம், முடியாதவா சாயந்தரம் நேரத்துலையும் பண்ணிக்கலாம். உமாமகேஸ்வர விரதம், உமாமகேஸ்வர பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரிய பலன்களை கிடக்கும். குடும்ப அன்னோன்யத்துக்கும் தம்பதி ஒற்றுமையாக்கும் பிரிந்தவா ஒன்று சேர்றதுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் திருமண காரியம் தடையாக இருந்த விஷயம் நடக்கிறதுக்கும் இது ரொம்ப உபயோகரமாக இருந்துருக்கும். உங்களுடைய பக்தி ஸ்ரத்தைக்கேற்றாற்போல் பலாபலன்கள் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டி ஹோமம் பண்ணியிருந்தேன். அந்த ஹோமம் பண்ணும்பொழுது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய புகை வந்துட்டு இருந்தது, எக்கச்சக்கமாக புகை. புகைனால் அவ்வளோ புகை வந்துட்டு இருந்தது. அந்த புகையில் ஒரு படம், அந்த சுவாமி படம் பார்த்துட்டுனா முழுசாக கருப்பாயிடுது. ஏன்னா அந்த இடத்துல ஹோமம் பண்ணிகிட்டே இருப்பாள். அப்படி பண்ணும்போது முழுசாக கருப்பாக எடுத்தது. ஆனால் சுவாமியினுடைய இரண்டு கைகள், அதே சமயத்தில் அதாவது 4 கைகளும், சுவாமியினுடைய கிரீடம், அம்பாளுடைய முகம் மட்டும் எந்த ஒரு கருப்பும் படலை அவ்வளோ அற்புதமாக வெளிச்சம் இருக்குது. அதை நான் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டுருக்கேன். அதை நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர் கீழே இருக்கக்கூடிய நம்பரில் ஸ்டேட்டஸில் கூட வச்சுருப்போம், நீங்கள் கூட பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக அதிசயம் நிகழ்த்தக்கூடிய அந்த படம் நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் இறைவன் நான் இருக்கேன் அப்படிங்கிற மிராக்களை காமிப்பார். இப்போ நீங்கள் இதை கேட்டுருக்கேள், ஒருவேளை உங்களுக்கு உண்டான பூஜையாக கூட இது இருக்கலாம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் அற்புதமான பிராயஸ்சித்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உமாமகேஸ்வர பூஜை, இந்த உமாமகேஸ்வர பூஜை அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இதை பண்ணி பலனடைஞ்சவா ஏராளமான பேர், அந்த ஏராளமான பேர் அடைந்த பலன்கள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, திருமணத்துக்காக, குடும்ப ஒற்றுமைக்காக, கணவன் மனைவி ஒற்றுமைக்காக, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்காக உண்டான உமாமகேஸ்வர பூஜையை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதே போன்று வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி 26 அன்று சண்டி ஹோமம். இந்த சண்டி ஹோமம் சென்னையில் இருக்கும், அதில் நேரில் கலந்துக்க முடியாது. ஆன்லைனில் யூடியூப்ல பார்த்துட்டிங்கன்னா முருகாசேஸ் சேனலில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை சங்கல்பத்துக்கும் நீங்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்ளன்னா நீங்கள் இதில் பங்கேற்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேர் நட்சத்திரத்தோட
நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 739-739-4829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க, உங்களுடைய பெயரை பதிவு செய்துக்கோங்க. மீண்டும் அற்புதமான நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்னம் மகேஸ்வரி. வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.